சுபமுகூர்த்த பட்டுக்களின் சங்கமம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இனிய விகடன் நேயர்களுக்கு சிறப்பான வணக்கங்கள். அடுத்தாண்டு தொடக்கத்துல தேர்தல் தொடங்கினாலும் கூட அதற்கான ஆயத்த பணிகளை இப்பவே தொடங்கிட்டாங்க பிரதானமான கட்சிகள். ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிகார மையமாக மாறணும் அப்படின்னு பிரதானமான கட்சிகளுக்குள்ள இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் இதற்காகவே வாய்ப்பு கேட்டு வரிசை கட்டி நிக்க தொடங்கிட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, சத்தம் இல்லாம அதிமுக திமுக இரண்டு கட்சிக்குள்ளேயும் வேட்பாளர் தேர்வையும் தொடங்கிட்டாங்க அந்த கட்சிகளுடைய தலைமை. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு தொகையை அடிப்படையா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அந்த தொகையை சேர்த்து வச்சு பார்த்தா இரண்டு கட்சியிலையும் சுமார் 5000 கோடியை தாண்டுது பாருங்க. அதனுடைய பின்னணி அடுத்து பார்த்தோம்னா, ஒரு நிழல் அமைச்சராகவே நிழல் முதலமைச்சராகவே சேலம் மாவட்டத்துக்குள்ளார செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு முதல்வருடைய மைத்துனர் வெங்கடேஷ். அதாவது அவருடைய தனி தர்பார், அதனுடைய பின்னணிகள், அவர் குறிவைத்து நகர்ந்து கொண்டிருக்கிற அந்த தொகுதி. இதன் பிறகு மிக முக்கியமாக பாஜகவுக்குள்ளார தனி ரூட்டில் பயணிக்கிற காயத்ரி ரகுரம். அப்புறம் திமுகவில் பொதுக்குழு கூட்டம் நடந்தது, அதை ஒட்டி அமைச்சர் ஒருத்தர் பேசியதன் பின்னணி, அதிமுகவுடைய பாஜகவுக்கு எதிரான சமீபத்திய வியூகம் அப்படின்னு பலவற்றையும் விரிவாக நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் பார்க்கலாம். நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன், நிகழ்ச்சிக்கு போகலாம். துரைமுருகனை பாராட்டிய அமைச்சர் பின்னணி. September 9 திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் காணொலி வாயிலாக நடந்தது. இதுல திமுகவுடைய பொதுச் செயலாளராக துரைமுருகனும் பொருளாளராக TR பாலுவும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டாங்க. கூடுதல் துணை பொதுச் செயலாளராக, அதாவது ஏற்கனவே மூவர் இருக்காங்க, கூடுதலாக இருவராக க பொன்முடி மற்றும் ஆ ராசா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பொதுக்குழுவுல துரைமுருகன் கண்ணீர் சிந்த, நாதழுக்க அவருடைய மகன் இதை பார்த்து அவரும் கண்ணீர் சிந்த, இந்த இருவரையும் பார்த்து முக ஸ்டாலின் அவரும் ஒரு பக்கம் அழ, பொதுக்குழுவே கண்ணீர் மயமா தான் காட்சி தந்தது. இதை சமூக வலைதளங்கள் மூலமாக வெளியில் இருக்கிற திமுக ஹேட்டர்ஸோ, என்னப்பா சிவாஜி படம் பார்த்த மாதிரியே இருக்கேப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ண, ஏங்க உணர்ச்சி மயமான விஷயங்களை கூட அரசியல தான் பார்ப்பீங்களா அப்படின்னு திமுகவுடைய உடன்பிறப்புகள் கொந்தளிக்க, இப்படியான காட்சிகளும் அரங்கேறிக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் கடந்து பார்த்தா துரைமுருகன் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதுல மகிழ்ச்சி கொள்கிறேன் அப்படின்னு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்காரு அமைச்சர் கே சி வீரமணி. அதாவது நாட்டில் மிட்டா மிராசுதாரர் தான் ஆட்சி பண்ணுங்கிற அந்த காங்கிரஸ் கொள்கையை முறியடிச்சது திராவிட இயக்கம் தான். நீதி கட்சி காலத்திலிருந்தே திராவிட இயக்கம் தான் இங்கே தமிழ்நாட்டை ஆள வேணும்னு இருக்கிற நேரத்தில், அப்படிப்பட்ட ஒரு திராவிட இயக்கத்துக்கு எங்க மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர பொதுச் செயலாளர் ஆக்கப்பட்டிருக்காரு, நிச்சயமாக அது எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி கொள்கிறேன், அவரை நான் பாராட்டுறேன் அப்படின்னு கே சி வீரமணி பேசியிருந்தாரு. இதை அரசியல் வட்டாரங்கள்ல இது ஒரு பொதுவான அரசியல் நாகரிகமா பார்க்கப்படுது. ஆனா அதே நேரத்துல துரைமுருகனும் கே சி வீரமணியும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க, ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க. மாவட்டத்துக்குள்ளார கூட கே சி வீரமணிக்கு எதிராக எந்த விதமான ஒரு போராட்டம் அப்படின்னு வராத மாதிரி துரைமுருகன் பார்த்துப்பாரு அப்படிங்கிற சலசலப்பும் மாவட்ட திமுகக்குள்ளார அப்பப்போ எழுந்துக்கிட்டே தான் இருக்கு. அங்கேயும் வந்து எதிர்கட்சியை சேர்ந்தவரை அனுசரித்து தான் போயிட்டு இருக்காரு கே சி வீரமணி அப்படின்னு சலசலப்புகள் ஓடிக்கிட்டே இருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த விஷயத்தையும் பொதுவானவங்க பார்க்குறாங்க. ஆனால் இதெல்லாம் கடந்து இன்னொரு முக்கியமாக பாஜகவுக்கு எதிரான ஒரு பேச்சா இதை வந்து பார்க்குறாங்க. அதாவது இங்கே திராவிட இயக்கம் தான் இங்கே தமிழ்நாட்டில் முக்கியமான முகம், அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தில் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் வந்திருக்காரு அப்படின்னு அமைச்சர் பேசியிருக்காரு. இது மறைமுகமாக பாஜக வைக்கிற செக்கு தாங்க. ஏன்னா சமீபகாலமாக கூட்டணியில் இருந்துக்கிட்டு அவ்வப்போது பாஜக அதிமுகவுக்கு நெருக்கடிகள் கொடுத்துட்டு இருக்கு இல்லையா, அதற்கான பதிலடியாகவும் இதை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதிமுக மேல் வட்டாரங்களில் இருக்கிற ரத்தத்தின் ரத்தங்கள், வேட்பாளர் தேர்வும் வைட்டமின் ப கண்டிஷனும், எப்படியாவது இந்த முறை எம்எல்ஏ சீட்டை வாங்கிடணும் அப்படின்னு பலரும் மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் மற்றும் தலைமைன்னு வட்டமிட்டுக்கிட்டே இருக்காங்க கனவுகளோட. அப்படிப்பட்டவங்கள தலைமையும் சரி அமைச்சர்களும் சரி, உங்களுக்கு தொகுதியில் சீட் கொடுத்தா எவ்வளோ செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் முதல்ல வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இவ்வளோ பண்ணுவோம் அவ்வளோ பண்ணுவோன்னு சொல்ல, அடிப்படையாகவே அதிமுகவில் ஒரு விலையை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் 10C வரைக்கும் செலவு பண்றவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுது. அப்படி பார்த்தா 234 தொகுதிகளுக்கும் கணக்கு போட்டா சுமார் 2340 கோடி ரூபாய் வருது. தொகுதியில அமைச்சர்கள் சீட்டு வாய்ப்பு கேட்டா அவங்க கூடுதலாக கூட்டணி கட்சிகளுக்கான செலவையும் அவங்க ஏத்துக்கணும். முக்கியமான நிர்வாகிகள் சீட் கேட்டாலும் அவங்களுக்கும் இதே விதிதான். இப்படிதான் அதிமுக குறைஞ்சபட்ச ஒரு திட்டத்தை வகுத்து இருக்காங்க அப்படிங்கிறாங்க அதிமுகவில் இருக்கிற மேல்மட்ட நிர்வாகிகள். இதுல மாவட்ட அளவுல வேட்பாளர் கனவோடு இருக்கிற பலர் 10 ஆண்டுகளாக ஆளுங்கட்சியா நம்ம அதிமுக இருக்கு,
எங்களை மாதிரி புதியவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா நல்லா தானே இருக்கும். வலிமையான துறைகள் வச்சிருக்கிறவங்க எங்களுக்காகவும் செலவு பண்ணா நிச்சயமா நாங்களும் எம்எல்ஏ ஆவோம்ல அப்படிங்கிற அந்த குரலையும் ஓங்கி எழுப்பிட்டே இருக்காங்க. இது குறித்த பேச்சுகள் கட்சிக்குள்ளார தொடர்ந்துகிட்டே இருக்கு. சரி, அதிமுக எப்படின்னா நாங்கள் யார் தெரியுமா, அவர்களை விட பாரம்பரியம் மிக்க கழகம் அப்படிங்கிற ரீதியில எதிர்கட்சியான திமுகவிலோ ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைஞ்சபட்சம் 12 வரைக்கும் செலவு பண்றவங்களுக்கு வேட்பாளர்ல முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட திமுகவுடைய ஊப்பிக்களோ, எங்க ஆளுங்கட்சியாவது 10 ஆளுங்கட்சியா இருக்கிறதால அவங்களால எளிதில் செலவு பண்ண முடியும், ஆனா நாம எதிர்கட்சியா தான் 10 இருக்கோம், வருமானமும் கிடையாது, அப்படி இருக்க எங்க போய் ஒவ்வொரு இடத்துலயும் 12 வரைக்கும் செலவு பண்ண முடியும் அப்படின்னு வேதனையோட புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இதுல பார்த்தோம்னா அதிமுகவில 2340, திமுகவில 2808, ரெண்டையும் சேர்த்தா 5148 வரைக்கும் ஆகுதுங்க. இது எல்லாமே இப்போதைய கணக்கு தான். தேர்தல் அறிவிக்கப்பட்டு பரப்புரை தொடங்க தொடங்க வலிமையான பொருளாதார வலிமையா இருக்கிற பல வேட்பாளர்கள் இதோடவும் அதிக அளவுல செலவு பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல. இதுதான் நம்முடைய கடந்த கால தேர்தல்கள் நமக்கு நினைவூற்ற ஒன்னாவும் இருக்கு. சரி, அடுத்த தகவலுக்கு போவோம். இபிஎஸ் மைத்துனரின் தனி தர்பார். இரும்பு மாவட்டமான சேலம் மாவட்டத்துல நிழல் முதலமைச்சர் யாருங்க அப்படின்னு அதிமுக தரப்புல கேட்டா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சிஎம் கூடவே வளம் வந்துகிட்டு இருப்பாரு, ஜே அம்மா பேரவையை சேர்ந்த பெத்தநாய்க்கப்பாளையம் இளங்கோவன் தானே அப்படிங்குவாங்க. ஆனா இப்ப யாருகிட்ட கேட்டாலும் வேற யாரு, சிஎம் உடைய மைத்துனரான வெங்கடேஷ் தாங்க அப்படிங்கிறாங்க. அதே ரத்தத்தின் ரத்தங்கள். அந்த அளவுக்கு சேலத்துல கட்சிக்குள்ளார ஒரு அதிகார மையமாகவே உருமாறி இருக்காரு வெங்கடேஷ் அப்படிங்கிறாங்க. அதே ரத்தத்தின் ரத்தங்கள். பெத்தநாய்க்கப்பாளையம் இளங்கோவன் தான் ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. ஆனா சமீபமா மாநகரத்துக்குள்ளார அவருடைய போஸ்டர்ஸ் பேனர்ஸ் எதுவுமே வைக்க கூடாது அப்படின்னு எழுதப்படாத ஒரு உத்தரவை சிஎம் தரப்புல கொடுத்திருக்காங்க. குறிப்பா மாநகர் மாவட்ட செயலாளரும் மேற்கு தொகுதியுடைய எம்எல்ஏவுமான வெங்கடாசலத்துக்கும் இளங்கோவனுக்கும் சில மனக்கசப்புகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே நம்ம ஒரு காணொலியிலையும் கோடிட்டு காட்டியிருந்தோம். இந்த நிலையில தான் அந்த வெற்றிடத்தை வெங்கடேஷ் நிரப்பிட்டாரு. மேலும் இளங்கோவனுக்கும் வெங்கடேஷுக்கும் கூட சில மனக்கசப்புகள் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு விரிவா பேசுறாங்க சேலம் மாவட்டத்து ரத்தத்தின் ரத்தங்கள். இதனுடைய தொடர்ச்சியாக வரப்போற சட்டமன்ற தேர்தலில் மைத்துனருக்கு தொகுதியை ஒதுக்குறதா இபிஎஸ் தரப்பு கிரீன் சிக்னல் காட்ட, உற்சாகத்துடைய உச்சத்துக்கே போன வெங்கடேஷ் தரப்பு சேலம் முழுக்கவே வளம் வர தொடங்கிட்டாங்க. பல இடங்கள்லயும் கொரோனா நிவாரண பொருட்கள் வழங்குறது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள்லயும் பங்கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட சங்ககிரி தொகுதி எம்எல்ஏவான ராஜாவை கூட அழைக்காம அந்த தொகுதிக்குள்ளார நிவாரண பொருட்கள் வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி எல்லாம் நடத்தினாரு. இப்படி மாவட்டத்துக்கு உள்ள பல இடங்கள்லயும் காட்சி தந்துகிட்டே இருக்காரு வெங்கடேஷ். தற்போதைய நிலையில புறநகர் மாவட்ட செயலாளராக முதல்வர் இபிஎஸ் இருந்தாலும் கூட எல்லா பணிகளையும் துரிதமா பாக்குறது யார் அப்படின்னா அவருடைய மைத்துனரான வெங்கடேஷ் தான். அவருடைய கண் அசைவுல இங்க பலரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவருடைய மனசுல இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பலரும் அவர் பின்னாடி அணிந்திருந்துகிட்டே இருக்காங்க. இதனால பொதுவா இருக்கிற பல ரத்தத்தின் ரத்தங்கள் கொஞ்சம் அதிருப்தியாகவும் வேதனையாகவும் இருக்காங்க. குறிப்பா சேலம் மாவட்டத்துல ஓபிஎஸ் அணியில இருக்கிற செம்மலை உள்ளிட்ட ஓபிஎஸ் ஆதரவாளர்களோ மைத்துனருடைய அதீத தலையிட்ட கொஞ்சமும் விரும்பல அப்படிங்கிறாங்க. மாங்கனி மாவட்டத்தை சேர்ந்த நடுநிலையான ரத்தத்தின் ரத்தங்கள். ஆனா முதல்வருடைய ஆதரவாளர்களோ இது குறித்து எதுவுமே பெருசா எடுத்துக்கிறது இல்ல. இந்த நிலையில வெங்கடேஷ்க்கு வரப்போற சட்டமன்ற தேர்தலில் சங்ககிரி இல்லைனா ஓமலூர் இந்த 2 தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்னு பரவலாக இபிஎஸ் ஆதரவாளர்களால பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியும் இல்லைனா ஒருவேளை முதல்வர் காங்கேயம் போன்ற மேற்கு மண்டலத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு தொகுதிக்கு போனா முதல்வருடைய எடப்பாடி தொகுதி வெங்கடேஷ்க்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிற தகவல்கள் சேலம் மாவட்ட ரத்தத்தின் ரத்தங்கள்கிட்ட அதிக அளவிலேயே புலங்கிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கமோ எம்பி தேர்தலில் சேலம் தொகுதியை திமுக கிட்ட அதிமுக இழந்தது. அதுல எம்பி தொகுதிக்கு உட்பட்ட எடப்பாடி சட்டமன்ற தொகுதி அதாவது முதல்வருடைய சிட்டிங் தொகுதியிலேயே சுமார் 8000 வாக்குகள் திமுக அதிகமா வாங்கியிருந்தாங்க. எடப்பாடி தொகுதியில முழுக்க முழுக்க வேலை பார்த்தது யாரு அப்படின்னா முதல்வருடைய அதே மைத்துனரான வெங்கடேஷ் தான். இதுதாங்க அவருடைய தேர்தல் வேலைங்கிறது. அப்படி இருக்க அவருக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது, தொகுதியை ஒதுக்கலாங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு சரின்னு தெரியலைங்க அப்படிங்கிறாங்க பொதுவா இருக்கிற ரத்தத்தின் ரத்தங்கள். ஆனா வெங்கடேஷ் தரப்போ மக்களுக்காக உண்மையான எண்ணத்தோடு தான் உழைச்சிக்கிட்டு இருக்காரு எங்களுடைய வெங்கடேஷ். இப்படியான அவதூறுகள் எல்லாமே எதிர்கட்சிகள் கிளப்பி வர்றதுதான், அதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க ஒரே குரலாக. பொதுவா மலையேற போனாலும் மச்சான நம்பி போகணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. மச்சான நம்பி தான் தேர்தல் மலை ஏறிக்கிட்டு இருக்காரு முதல்வர் இபிஎஸ். அது அவருக்கு சாதகமா அமையுமா இல்ல பாதகமா அமையுமா அப்படிங்கறத போக போக புரிஞ்சுக்க முடியும். பாஜகவுக்கு எதிரான ராராக்களின் முணுமுணுப்பு.
தேர்தலுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறதால அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளும் மணியானவர்களும் அடிக்கடி சந்திச்சு விவாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில சமீபத்துல பாஜகவுடைய தலைவரான எல் முருகன் சோலோவாகவே நாங்கள் 60 தொகுதிகளை வெற்றி பெறுவோம் அப்படின்னு பேசினது அதிமுக தரப்ப முக்கியமான நிர்வாகிகளை கொஞ்சம் உசுப்பி விட்டுருக்கு. தொடர்ந்து இவங்க இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. ஏன்னா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலப்ப பல இடங்கள்ல வாக்கு சேகரிக்க போனப்ப சிறுபான்மையினர் பகுதிகளில் நம்மளை உள்ளவே விட கிடையாது, நம்ம கடுமையாக தோல்வி அடைந்ததற்கு பாஜகவுடைய கூட்டணியும் ஒரு முக்கியமான காரணம். அதே நேரத்தில் தேனியில ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றதுக்கான முக்கியமான காரணங்கள்ல ஒன்று அங்கே மாவட்ட செயலாளராக இருக்கிறது முன்னாள் எம்பியான சையத் கான். இஸ்லாமியர்களுடைய கணிசமான வாக்குகள் சேர்ந்ததால வெற்றியும் அடைஞ்சோம், இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வரப்போற சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் வாக்குகளை அறுவடை செய்யறதுக்கான திட்டங்களை இப்பொருந்தே வகுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அதிமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள். இதை ஒட்டி மாவட்ட செயலாளர்கள் நியமனங்கள் குறித்தும் டிஸ்கஷன் போயிருக்கு. அதுல திமுகவில் சிட்டிங் மாவட்ட செயலாளராக 4 இஸ்லாமியர்கள் இருக்காங்க, ஆனா அதிமுகவில் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அதிமுகவில் இஸ்லாமியர்கள் மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அதிமுகவுக்குள்ள இருந்து வலுவாக எழுந்திருக்கு. சமீபத்தில் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் வலுவாக இந்த கோரிக்கையை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக ஷியா சன்னி யுனைட்டி உலக மாநாடு, சென்னை அண்ணா சாலையில் இருக்கிற முக்கியமான தர்கா உள்ளிட்ட ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள், சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மற்றும் ஆயிரம் விளக்கு தொகுதிகளில் கணிசமான இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அதிமுகவுடைய மாவட்டங்கள் இந்த 2 தொகுதிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மாவட்டமாக உருவாக்கி அங்கே இஸ்லாமிய மாவட்ட செயலாளரை நியமித்தா எங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும், சரியானதாக இருக்கும். அந்த வகையில் ஏஎம் பஷீரை நீங்க நியமிக்கலாம் அப்படின்னு கோரிக்கைய முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் முன் வச்சிருக்காங்க. யார் இந்த ஜேஎம் பஷீர்னு பார்த்தா தென்சென்னையை சேர்ந்த அதிமுக காரரான இவரு வரப்போற சட்டமன்ற தேர்தலில் சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை குறி வச்சு காய் நகர்த்திக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறாங்க சென்னை பகுதியை சேர்ந்த ரத்தத்தின் ரத்தங்கள். அதே நேரத்தில் ஒருவேளை சென்னை மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டியல் வெளியானா கட்சிக்குள்ளார நிச்சயமா பெரிய கலேபரமே வெடிக்குங்க அப்படிங்கிறாங்க சென்னை பகுதியை சேர்ந்த அதே முக்கியமான ரத்தத்தின் ரத்தங்கள். தனி ரூட்டில் காயத்ரி ரகுராம் சமீபத்தில் தமிழ்நாடு பாஜகவுடைய கலை கலாச்சார பிரிவுடைய தலைமை பொறுப்புக்கு வந்திருக்காங்க காயத்ரி ரகுராம். பதவியேற்ற கையோடு பல மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. தஞ்சாவூர்ல நடந்த நிகழ்ச்சியில நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்கிட்டு நானும் இதே ஊர் பொண்ணுதாங்க, பக்கத்துல இருக்கிற பாபநாசம் தான் நான் பிறந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக திமுக இதற்கு மாற்றாக பாஜக தீவிரமாக வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு, மாற்றத்தை பாஜகவால தர முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அடுத்து திருச்சிக்கு பயணமானவங்க, கொரோனாவால தமிழ் கலைஞர்கள் ரொம்பவே வறுமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய மேம்பாட்டுக்காக தமிழ் கலை சங்க திருவிழா நடத்தப்படும், பிரதமர் மோடிக்கும் அழைப்பு விடுக்கப்படும் அப்படின்னு காயத்ரி ரகுராம் பேசியிருக்காங்க. மிக குறிப்பா அதிமுக திமுகவுக்கு இணையாக வரப்போற தேர்தலில் பாஜக வெற்றி அடையும் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. இதை பார்த்து என்னப்பா இந்த அம்மா இந்த போர்டு போடுறாங்க அப்படின்னு காயத்ரிக்கு ஆதரவாகவும் கமலாலயத்தில் பலரும் களமிறங்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு எதிரான குரலும் அங்கே ஒழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. கலை கலாச்சார பிரிவில் இயக்குனர் பேரரசு, அழகன் தமிழ்மணி, பெப்சி சிவா, பாபு கணேஷ் உள்ளிட்ட பல சீனியர்களும் இருக்காங்க. இந்த கொரோனா காலத்தில் இப்படி தனியாக வந்து சுற்றுப்பயணம் எதுவும் போக வேணா, பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சீனியர்கள்லாம் அறிவுறுத்தியிருக்காங்க காயத்ரி ரகுராமுக்கு. ஆனால் எது குறித்தும் கவலைப்படாமல் தனி ரூட்ல சீனியரை மதிக்காமல் அவங்க பாட்டுக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எதிர்குரலும் கமலாலயத்தில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. விரைவில் இதை ஒட்டி கமலாலயத்துக்குள்ளார ஒரு கழகம் வெடிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறாங்க தாமரை வட்டாரத்தினர். சரி, இந்த காணொலிக்கும் ஒரு திருக்குறள் சொல்லி முடிச்சா சரியா இருக்கும்னு தோணுது. 427 திருக்குறள், அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தறி கள்ளாதவர். அதாவது எதிர்காலத்தை வரக்கூடியதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறவங்க அறிவுடையவங்க, அப்படி தெரிஞ்சிக்க முடியாதவங்க கள்ளாதவர்கள் அப்படின்னு வள்ளுவர் அப்பவே சொல்லியிருக்காரு. எதிர்காலத்தில் யார் யார் என்ன திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்து கொள்ளுங்கள் அன்பு நேயர்களே. இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய பகுதியில தொகுதியில இதற்கு முந்தைய தேர்தல்கள்ல ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு செலவு பண்ணாங்க அப்படிங்கிற அந்த தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சா அதை கருத்துறை பகுதியில மறக்காம பதிவு செஞ்சிருங்க. கரோனாவை விரட்டி அடிப்போம். நன்றி, வணக்கம். சுபமுகூர்த்த பட்டுக்களின் சங்கமம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.